வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு 10 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அங்கு வரும் 16ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரி சட்டப்பேரவையில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். திருச்சி சிவா வீட்டை மீது அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி தலைமையிலான குழுவினர் சிவா வீட்டை தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. திருச்சி சிவா வீட்டின் முன்பு போலீசார் இருந்தும் கூட மோதலை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தது அம்பலமாகியுள்ளது. அரங்கம் திறப்பு நிகழ்ச்சிக்கு திருச்சி சிவாவை அழைக்காது தொடர்பாக அமைச்சர் கே என் நேரு திருச்சி சிவா ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் அந்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லை என்று திருச்சி சிவாவின் மருமகன் கூறியுள்ளார். அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளர்களால் தாக்கப்பட்ட திருச்சி சிவாவின் கார் மற்றும் வீட்டை அவரது மருமகன் கராத்தே முத்துக்குமார் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கராத்தே முத்துக்குமார் இதுபோன்ற தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ளார். திருச்சியை தொடர்ந்து நெல்லையிலும் மேயர் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர்களிடையே மோதல் முற்றியுள்ளது. நெல்லை மேயர் பதவியிலிருந்து சரவணனை நீக்க வேண்டும் என பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் கே என் நேரு மற்றும் மு க ஸ்டாலினிடம் புகார் அளிப்பதற்காக அப்துல் வஹாப் ஆதரவாளர்கள் சென்னை புறப்பட்டுள்ளனர். அதானி விவகாரத்தில் விசாரணை நடத்தக்கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட 16 எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்றம் முதல் அமலாக்கத்துறை அலுவலகம் வரை பேரணி செல்கின்றனர். இதனால் நாடாளுமன்ற வளாகம் முதல் அமலாக்கத்துறை அலுவலகம் வரை உள்ள சாலைகளில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒருங்கிணைந்த விமான நிலைய முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி சென்னைக்கு வருகை தரவுள்ளார். வரும் 27ஆம் தேதி இதற்கான திறப்பு விழா நடைபெறவுள்ளது. புதிதாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த விமான நிலைய முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி வருகிற 27ஆம் தேதி சென்னைக்கு வருகை தரவுள்ளார். ரயில்வே ஊழல் தொடர்பான வழக்கில் லாலு பிரசாத் மற்றும் அவரது மனைவி ராப்ரி தேவி டெல்லியில் உள்ள ரோஸ் அவென்யூ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். இந்த வழக்கில் லாலு பிரசாத்தின் மகளும் ஆஜராகியுள்ளார். ரயில்வே அமைச்சராக லாலு பிரசாத் யாதவ் பதவி வகித்த போது ரயில்வே துறைக்கு நிலம் வழங்கினால் ரயில்வேயில் வேலை வழங்கப்படும் என முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தெலுங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதா 2வது முறையாக இன்று மீண்டும் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெலுங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதா, தொழிலதிபர்கள் சரத் ரெட்டி உள்ளிட்டோர் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் இளம் பெண்ணுக்கு தாலி கட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையத்தில் சிசிடிவி கருவி இல்லாததால் போலீசார் திணறி வருகின்றனர். நேற்றிரவு சுமார் 9 மணி அளவில் பேருந்து நிலையத்திற்கு வந்த காதல் ஜோடி அங்குள்ள அவசரமாக தாலி கட்டிக் கொண்டது. அந்த காதல் ஜோடி யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் டெங்கு காய்ச்சலுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 6 வயது சிறுமி பலியானார். முனீஸ்வரன் என்பவரின் 6 வயது மகள் மகாலட்சுமி கடந்த 20 நாட்களுக்கு முன்பு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சிகிச்சை பலனின்றி சிறுமி பலியான நிலையில் டெங்கு காய்ச்சலுக்கு சிறுமி பலியானதை மூடி மறைக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருத்தணியில் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரு குழந்தை பலியான நிலையில் தற்போது அதே குடும்பத்தில் மற்றொரு குழந்தைக்கும் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்செல்வன் மாலா தம்பதியினரின் குழந்தை தேவகுமார் கடந்த வாரம் டெங்கு காய்ச்சலுக்கு உயிரிழந்தது. இந்நிலையில் மற்றொரு குழந்தையான எழில் இனியாவுக்கும் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்காக 5 மணி நேரமாக கொளுத்தும் வெயிலில் ஸ்கேட்டிங் மாணவ மாணவிகள் காத்திருந்த அவலம் அரங்கேறியுள்ளது. அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தாமதமாக வந்ததால் ஸ்கேட்டிங் மாணவ மாணவிகள் காலை 11 மணியிலிருந்து காத்திருந்தனர். சென்னை ராயபுரத்தில் ஆன்லைன் மூலம் பெண்ணிடம் பழகி பணம் பறித்த இன்ஸ்டா காதலனை போலீசார் கைது செய்தனர். ராயபுரம் அபயர் பகுதியில் வசித்து வரும் ருக்ஷானா என்பவருக்கும் மகேஷ் என்பவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மகேஷ் தனது குடும்ப வறுமையை காரணம் காட்டி ருக்ஷானாவிடம் ஆன்லைன் மூலம் 130,000 ரூபாய் வரை பணம் வாங்கியுள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் சாலையோரம் இருந்த வீட்டின் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புதுக்கோட்டையிலிருந்து மீன், இறால், கணவாய் ஆகியவற்றை ஏற்றிக் கொண்டு சென்ற சரக்கு வாகனம் திருவாடனை அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வீட்டின் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஜெயபிரகாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி தினசரி காய்கறி மார்க்கெட் பகுதியில் வாடகை செலுத்தாததால் நகராட்சிக்கு சொந்தமான 12 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. கடை வாடகை பாக்கி செலுத்தாதவர்கள் உடனடியாக செலுத்துமாறு நகராட்சி நிர்வாகம் கடந்த 5 மாதங்களாக அறிவுறுத்தி வருகிறது. இதனையடுத்து 100,000 மேல் கடை வாடகை பாக்கி வைத்திருந்த 12 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 108 ஆம்புலன்ஸ் வாகனம் நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். திருவேங்கடம் பகுதியில் செயல்பட்டு வரும் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று நெல்லை மருத்துவமனையில் நோயாளியை அனுமதித்துவிட்டு திருவேங்கடம் நோக்கி திரும்பி சென்றது. கரிசல்குளம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த 108 ஆம்புலன்ஸ் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னை வண்டலூர் அருகே விதிகளை மீறி செயல்படும் குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய தமிழக அரசிற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இந்த புகார் குறித்து விசாரிக்க கூட்டுக்குழுவை அமைத்து தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கூட்டுக்குழு விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்தது. இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோவில் பூச்செறிதல் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு பால்குடம், பால்காவடி போன்றவை எடுத்து வந்து அம்மனை பெண்கள் தரிசனம் செய்தனர். கிராமிய கலை நிகழ்ச்சிகள், இன்னிசை கச்சேரிகள் போன்றவை நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் வடலூரில் ஹெல்மெட் அணியாமல் சென்றவருக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து காவல்துறையின் இந்த செயல் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு டாஸ்மாக் கடையில் பெட்ரோல் குண்டு வீச்சில் படுகாயமடைந்த விற்பனையாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பள்ளத்தூரில் அரசு டாஸ்மாக் கடையில் கடந்த 3 தேதி ராஜேஷ் பாண்டி என்ற இளைஞர் பெட்ரோலால் நிரப்பப்பட்ட பாட்டிலில் தீயை பற்ற வைத்து கடைக்குள் வீசிய சம்பவத்தில் விற்பனையாளர் அர்ஜுனனுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பலனின்றி அவர் இன்று உயிரிழந்தார். நாகர்கோவிலிருந்து நெல்லை மார்க்கத்தில் இரட்டை ரயில் பாதை பணிகள் காரணமாக வரும் 17 தேதி முதல் 22 தேதி வரை அந்தியோதயா இன்டர்சிட்டி ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இரட்டை ரயில் பாதை திட்டப் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அருகே செண்பகனூர் வனப்பகுதிகளில் எரியும் காட்டுத்தீயை அணைப்பதில் வனத்துறையினர் மெத்தனம் காட்டுவதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செண்பகனூர் வனப்பகுதியில் நேற்று இரவு திடீரென காட்டுத்தீ பற்றி எரிந்தது. இதனால் வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மூலிகைகள் மற்றும் மரங்கள் எரிந்து நாசமாகின. காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் தீயை அணைப்பதில் வனத்துறையினர் மெத்தனம் காட்டி வருகின்றனா்.